ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவாணி இல்லத்தில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 2024 நவம்பர் 10ஆம் தேதி முதல் கேதுவின் நட்சத்திர பெயர்ச்சியால் அந்த 3 ராசிக்காரர்களின் வாழ்க்கை அமோகமாக இருக்கப் போகின்றதாம். அந்த 3 ராசிக்காரர்களின் வாழ்க்கை அமோகமாக என்ன நடக்க இருக்கின்றது அப்படின்றத அந்த 3 ராசிக்காரர்கள் யார் அப்படின்றத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 நவம்பர் 10ஆம் தேதி கேதுவின் நட்சத்திர பெயர்ச்சியால் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு தான் வாழ்க்கை ராஜயோகமாக இருக்கப் போகின்றது அப்படி என்று சொல்லப்படுகின்றது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி ராகும் மற்றும் கேது நிழல் கிரகங்களாக கருதப்பட்டாலும் அவை ஒருவரின் வாழ்க்கையின் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான கிரகங்களாகவே சொல்லப்படுகின்றது. ராகு மற்றும் கேது கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியுடன் நட்சத்திரங்களையும் மாற்றுகின்றன என்று சொல்லப்படுகின்றது. இதில் கேது ஒரு முக்தி தரும் கிரகமாகவே கருதப்படுகின்றது. ராகு மற்றும் கேது கிரகங்கள் ஒன்றாகவே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியுடன் நட்சத்திரங்களையும் மாறுகின்றன என்று சொல்லப்படுகின்றது. இப்பொழுது கேது அஸ்தம் நட்சத்திரத்தில் பயணித்து வருகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. இதனையடுத்து நவம்பர் 10ஆம் தேதி கேது பூரம் நட்சத்திரத்திற்கு செல்வார் என்று சொல்லப்படுகின்றது. கேது பகவான் ராசி மாற்றத்தின் போது மட்டுமின்றி நட்சத்திர மாற்றத்தின் போதும் பின்னோக்கி தான் பயணிப்பார் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி மாறும் பொழுது அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது. நவம்பர் 10ஆம் தேதி பூரம் நட்சத்திரத்திற்கு செல்லும் கேது பகவான் அந்த நட்சத்திரத்திலேயே 2025 ஜூலை 20ஆம் தேதி வரை இருப்பார் என்று சொல்லப்படுகின்றது. பூர நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான். கேது பகவான் பூர நட்சத்திரத்திற்கு செல்வதால் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படி என்றதை இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். கேது பகவான் பூரம் நட்சத்திரத்திற்கு செல்வதால் இந்த 3 ராசிக்காரர்களின் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேஷம் கடகம் சிம்பம் ராசிக்காரர்களுக்கு கேது பகவான் பூரம் நட்சத்திரத்தில் செல்வதால் இந்த 3 ராசிக்காரர்களின் வாழ்க்கை அமோகமாக இருக்கப் போகின்றது. முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசிக்காரர்கள். கேதுவின் நட்சத்திர பெயர்ச்சியால் மேசராசிக்காரர்களுக்கு பல விதமான நன்மைகள் வந்து கொட்டப் போகின்றது என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் பார்த்தா மேஷராசிக்காரர்களின் நிதி நிலைமை நல்ல முன்னேற்றம் அடையப் போகின்றது என்று சொல்லப்படுகின்றது. குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவழிக்கும் வாய்ப்பு அதிகமாகவே கிட்டும் என்று சொல்லப்படுகின்றது. அதேபோல் நீண்ட நாட்களாக வேலை கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுபவர்களுக்கு அந்த வேலை நல்ல முடிவுக்கு வரும் என்று சொல்லப்படுகின்றது. குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று சொல்லப்படுகின்றது. குழந்தைகளை பற்றி கவலை சற்று அதிகரிக்கலாம், ஆனால் போக போக அனைத்தும் சரியாகிவிடும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று மோசமாக பாதிக்கப்படலாம். ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது மிக மிக நல்லது. மேஷராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு பலன் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. உடலின் ஆரோக்கியம் மேம்படும் என்று சொல்லப்படுகின்றது. இரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகளிலிருந்து விடுபெறலாம். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், நல்லதே நடக்கும். வருகிற 2025 மார்ச் 20ஆம் தேதி வரை உங்களுக்கு கேது பகவான் இந்த பூரம் நட்சத்திரத்திலேயே சஞ்சாரம் செய்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன் கிட்டும் என்று சொல்லப்படுகின்றது. அதோடு முருகப்பெருமானியம் வழிபாடு செய்யுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கடகராசிக்காரர்கள். கேதுவின் நட்சத்திர பெயர்ச்சியால் கடகராசிக்காரர்கள் பல நன்மைகளை பெறுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. சமூக ஊடகங்களின் ஆன்மீகம் நிதி தொடர்பான வேலைகளை செய்பவர்கள் கேதுவின் ஆசியால் நிறைய நன்மைகளை பெறுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. உடன் பிறந்தவர்களுடன் உறவு மேலும் பலப்படும் என்று சொல்லப்படுகின்றது. பணியிடத்தின் மரியாதை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. வீடு வாகனம் சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு அமோகமாக இருக்கின்றது.
ஆனால் 2025 சற்று கவனம் தேவை என்று சொல்லப்படுகின்றது. அதோடு ஆரோக்கிய பிரச்சனையால் அதிக அவதிப்பட நேரிடும் என்றும் சொல்லப்படுகின்றது. அத்துடன் நிதி பிரச்சனைகளையும் சந்தித்து அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபெறுவீர்கள். கவனம் தேவை. கடகராசிக்காரர்கள் கேது நட்சத்திர பெயர்ச்சியால் அமோகமான பலன்களை பெறப்போகின்றார்கள். அந்த வகையில் இந்த கடகராசிக்காரர்கள் திங்கட்கிழமையில் திருப்பதிக்கு சென்று வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய பலன் மேலும் அதிகரிக்கும். உடல் நலம் ஆரோக்கியம் மேம்படும் என்று சொல்லப்படுகின்றது. இறுதியாக நாம் பார்க்க இருப்பது சிம்பராசிக்காரர்கள். சிம்பராசிக்காரர்களுக்கு கேது நட்சத்திர பெயர்ச்சியால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. புதிதாக வீடு வாகனம் சொத்துக்கள் போன்றவை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் என்று சொல்லப்படுகின்றது. ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வேலைகளை செய்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. மாணவர்களுக்கு வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. குருவின் பார்வை விழுவதால் அனைத்து துறைகளிலும் நல்ல வெற்றி கிடைக்கும். அதோடு நிறைய பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் 2025 சற்று கவனமாக இருக்க வேண்டும். சிம்பராசிக்காரர்கள் பிரதோஷ காலங்களில் சிவ வழிபாடை மேற்கொள்ள வேண்டும். 2024 நவம்பர் 10 கேது பகவான் பூரம் நட்சத்திரத்தில் செல்வதால் 3 ராசிக்காரர்களின் வாழ்க்கை அமோகமாக உள்ளது. எந்தெந்த ராசிக்காரர்கள் மற்றும் அவர்கள் என்னென்ன பலன்கள் பெறப்போகின்றார்கள் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்தோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் படித்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.